வணக்கம், எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே ஆஸ்பெக்ட் ஷெடியூல் போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு சிஏ ஃபவுண்டேஷனோட 80 டே ஷெடியூலில் டே 5 ஷெடியூல், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்ட்ரொடக்ஷனும் குட்வில்லும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னரில் நம்ம முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன போடணுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். அடுத்து வந்து குட்வில் கம்ப்யூட்டேஷன், ஆல்ரெடி 4 மெத்தட் சொல்லியிருக்கோம். அதில் வந்து எந்த மெத்தட் கேட்டிருக்காங்களோ அந்த மெத்தட் படி குட்வில் கம்ப்யூட் பண்ணிடுங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கமிங் பார்ட்னர் ஷேர் ஆஃப் குட்வில் கொண்டு வந்தார்னா அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். இன்கேஸ் ஹிடன் குட்வில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஹிடன் குட்வில் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அந்த பேசிஸ் ஆஃப் த இன்கமிங் பார்ட்னர்ஸ்க்கு கேபிட்டல் ஹிடன் குட்வில் கால்குலேட் பண்ணணும். அந்த ஹிடன் குட்வில் என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் ரெண்டு இருக்குது, ஒன்று நார்மல் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து மெமோரேண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரீவால்யூட் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு புது பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் இருக்கும். மெமோராண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு வேல்யூஸோட இம்பேக்ட் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸோட ஓல்டு ரேஷியோவில் கிரெடிட் பண்ணுவோம். ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டாக இருந்தால் நியூ பார்ட்னர்ஸ் நியூ ரேஷியோவில் டெபிட் பண்ணுவோம். ப்ராஃபிட்டாக இருந்தால் அதே லாஸாக இருந்தால் வைஸ் வர்சா. ஸோ மெமோராண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் த்ரூ த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதில் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோ எடுக்கணும், நியூ பார்ட்னர்ஸ்க்கு நியூ ரேஷியோ எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இது மெமோராண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு. இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ரிசர்வ்ஸை ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் கிரெடிட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் ஷீட்லேயே குட்வில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் டெபிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ மற்றபடி இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் த அசட்டு, டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் த அசட்டு, இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ், டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ லைபிலிட்டி ஆர் நியூ அசட்டு, அதுக்கெல்லாம் நார்மல் ஜர்னல் என்ட்ரி போட்டுக்கோங்க. கிளியராக கவனிச்சுக்கோங்க அது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டா அல்லது மெமோரண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டா அப்படின்றது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், புது பேலன்ஸ் ஷீட் போடணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது. அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் மட்டும் இன்றைக்கி வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம நாளைக்கு ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.